தெலுங்கு இயக்குனர் வம்சி படபள்ளி இயக்கத்தில் தில்ராஜ் தயாரிப்பில் நம்ம தளபதி விஜய் ஒரு படம் பண்ண போறாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தை பீஸ்ட் படத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகிறாங்க தளபதி அந்த படத்தோட ஷூட்டிங் கலந்துக்க போகிறாரு இப்போவே அந்த படத்துக்கான ப்ரீபட எல்லாம் புயல் வேகத்தில் போயிட்டுருக்கான் அதுக்கு காரணம் தளபதி போட்ட ஒரு உத்தரவு தான் இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் இப்படி போயிட்டு இருக்க ஒரு ப்ரீபட வேலையில ஹீரோயின் மட்டும் இன்னும் கமிட்டாகவும் இருந்தாங்க அதுவும் கிட்டத்தட்ட கமிட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க அது யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை நம்ம கீர்த்தி சுரேஷ் தான் ஏன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து தளபதி விஜயோட ஏற்கனவே பைரவா படத்துலையும் சர்க்கார் படத்துலையும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அதே மாதிரி தெலுங்குல இந்த தயாரிப்பாளர் தில்ராஜ் தயாரிப்புல நிறைய படங்கள் வரிசையாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தில்ராஜும் கீர்த்தி சுரேஷ் ஹீரோயினாக இருந்தால் அவருக்கும் சில விஷயங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்பளத்திலேருந்து கோஆப்ரேஷன்லேருந்து எல்லா விஷயத்துலையும் அவங்க வந்து ஒரு பங்க்சுவலாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் கீர்த்தி சுரேஷ்க்கு இருக்குது இந்த பக்கம் விஜய்க்கும் அவங்க வந்து ஃபேவரேட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஹீரோயினா நம்ம கீர்த்தி சுரேஷ் இருப்பாங்கன்னு தயாரிப்பு தரப்பும் இயக்குனர் தரப்பும் ஹீரோ தரப்பும் விரும்புறதுனால இந்த படத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது நடிக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல அது மட்டும் தான் மற்றபடி இவங்க தான் நடிக்கிறாங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிருச்சு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பெட்டர் கருத்தை காமெண்ட்ஸ் தருவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்தி இருக்குது மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்